ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, அதுல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அப்பப்போ என்னை கூப்பிட்டு நடிக்க வைக்கும் போதெல்லாம் நீங்க வாங்க அங்க நில்லுங்க அப்படின்னு வாரு, ஓகே ரைட்டு, சும்மா அங்க பார்த்து சிரிங்க அப்படின்னு வாரு, அப்படியே பார்த்து சிரிப்பேன், சரி ஓகே ரைட் போயிட்டு வாங்கன்றாரு. இல்லை எனக்கு புரியல. நான் வந்து ஒரு கேரக்டரா தான் பண்ணியிருப்பேன், பெரிய காமெடி எல்லாம் ஒண்ணுங்கிறாரு. அது உள்ள பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் நிக்க வச்சுட்டு கவின் அம்மா அவங்க சிஸ்டர் எல்லாம் காமெடி பண்ணிருப்பாரு. ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்க ஆக்டிங் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது ரொம்ப அழகா வந்து இந்த ட்ரெய்லர்லயே வந்து காமிச்சிருப்பாங்க. சினிமால தெரிஞ்சிடும் யார் யாரு எப்படி என்னங்கிறது. சாதாரண நேரத்தெல்லாம் பேசும்போது அப்படியே உம்முனுப்பாரு, ஐயோ என்ன இப்படி இருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு உண்டான இன்வால்மெண்ட்ல இருக்கிறாரு. ஜெயதேவி படம் பார்த்தோம், உண்மையிலே இது வந்து மாறன்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அது எப்படி நீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? ஆக்சுவலா ஏன் வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் கொஞ்சம் வைக்கலன்னு கேட்டிருப்பான். அதுக்கு போயிட்டு முருங்கை மரத்தையே வெட்டி அந்த இடத்துல வந்து வேற மாதிரி வாசக்கால எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஆமங்கால வெட்டி மரங்கள்ல வந்து நம்ம கஷ்டப்பட்டு நடிக்கிறத விட இந்த கஷ்டங்களோட நடிக்கிறது இருக்கு பாருங்க, அது பெரிய கஷ்டம். பாக்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு போலீஸ் மப்பியில வந்து என்னை புஷ்டாங்க, வீடு இருக்கிறது விட்டா ஒரு அடி என்ன நம்மளை பலார்னு விட்டு அந்த லோக்கல் கப்பூஸ்ல வச்சு தள்ளி விட்டு வெறும் 200 ரூபாய் ஃபைன் தான். பாவீங்களா, சங்கமம் பிரீமியம் பிளாட் அண்ட் விலாஸ் அட்மணப்பாக்கம். ஃபார் புக்கிங் காண்டாக்ட் 9564012345. சினிமா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. குமுதம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள வந்து ஆரம்ப காலங்கள்ல லொல்லு சபால இருந்து இப்ப வரைக்கும் என்டர்டைன் பண்ணி நம்மள வந்து எப்பயுமே சில டெம்ப்ளேட் டயலாக் கொடுக்கக்கூடிய மாறன் அவர்கள். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களோட ஒர்க்லாம் இப்போ ரீசெண்டா நிறைய வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய ஜேர்னி வந்து ஜெயா டிவி டு சினிமா அப்படின்றது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஜெயா டிவி அதான் நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன், காமெடி பஜார் மாறன் அப்படின்றது தான் என்னுடைய அடைமொழி. எல்லாம் படங்கள்லயும் வரும் பேர் வந்து டைட்டில் வரும்போதெல்லாம், சந்தான படங்கள் பண்ணும்போதெல்லாம் உதவி அப்படின்னு சொல்லி என் பேர் வந்து வரும், ஸ்கிரிப்டு ஸ்டோரி இதெல்லாம். அதில் நாளடைவில் வந்து என்னாச்சுன்னா, அதனுடைய எபிசோடுங்கள்லாம் எதுலேயும் நம்ம இதுவும்ல கிடையாது, சோசியல் மீடியா இது யூடியூப்ல எதுவுமே வரல. அப்படிங்கிறனால லொல்லு சபா மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கு, எபிசோட்லாம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி யாரும் லொல்லு சபா மாறன் சொல்ல மாட்டாங்க, காமன் பஜார் மாறன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னை வந்து படங்கள் மூலிமா நான் ஃபேமஸ் ஆகும்போது லொல்லு சபா மாறன் அப்படின்னு சொல்லி வியூ இதெல்லாம் பண்ணாங்க, ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் அப்படி ஒரு அடைமொழி பேரை வந்துருச்சு அது. ஓகே. ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சந்தானம் சார் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கேங், அந்த கேங் வந்து இப்படியே தொடருது அடுத்தடுத்த படங்களில், அது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எப்படி என்னன்னா, என்ன இருந்தாலும் வந்து ஒரு ஒரு டீமாக வந்து ஒரு 10-15 வருஷம் பழகிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்டில் அதெல்லாம் உக்கற முடியல, நம்ம படங்கள் பிஸியானதுனால நிறைய இது பண்ண முடியல. இருந்தாலும் வந்து அவங்க நம்ம டீம் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறது, எனக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா அங்கே தான் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த கதையை டிஸ்கஷன் பண்ணுவோம், எல்லாமே அப்படியே அப்டேட் போயிட்டு தான் இருக்குது டோட்டலாக. இந்த ஆரம்ப காலத்தில் வந்து பேசியிருப்பாங்களே, இந்த ஒரு ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் இருக்காங்கன்னா நம்ம இங்கெல்லாம் போகணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாக் நிறையா இருந்திருக்கா, அதில் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அது நிறைய போவோம். முன்ன வந்து சந்தானம் டீம் அப்படிங்கிறது வந்து நினச்ச ரொம்ப ஜாலியாக எங்காவது டூர் போவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வருஷம் வருஷம் ஃபாரின் டூர் மாதிரி, நாங்கள் அவர் இல்லைனாலும் நம்ம டீமாக நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்துடுவோம், டிஸ்கஷன் அதுக்கு இதுன்னும் போது அங்கே அப்படி போவோம், எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிட்டு தான் இருக்கு. இல்லைண்ண, இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 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 கோல் வச்சுருப்போம், நம்ம இங்கே இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டேன். சினிமா ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ நம்ம டீமில் வந்து அவங்க டைரக்ஷனு அதுக்கு இதுன்னு அவங்க ஒரு தனியாக ஒன்று போயிட்டுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம படத்துக்குள்ளே நடிக்கணும் அப்படின்னும் போதும், இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு அவங்களோட வர்றதை விட படத்துக்குள்ளே வர முடியுமா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அவங்க ஒரு 2 மாதம் கழிச்சு படம் ஆரம்பிக்கிறாங்கன்னும் போதும், நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படம் கமிட் ஆகியிருப்போம்,
அப்போ என்னன்னா அந்த படத்துக்கு ரேட் கொடுக்க முடியுமா? ஓ அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு டிஸ்கஷனுக்கும் வர முடியல. அட்லீஸ்ட் படத்தை மாதிரி வந்து நடிடானா டோட்டலாக வந்து வேறு இடத்துல டேட்டு கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னு ஜாலியாக கலாய்ச்சி போனாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அங்கே தான் போய் நடிச்சிருவேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, அதில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து உங்களை வந்து ட்ரெய்லரில் எங்கடா மாறன் இருக்காரு, நீ எங்கடா கண்ணில் காமிக்கல அப்படின்ற மாதிரி தான். இல்லை இல்லை, அதில் வந்து என்னன்னா ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு வந்து அவர் இளன் சார் சொல்லும் போதுவே இதுதான் அப்படின்னு சொன்னார். கூப்பிட்டு பேசும்போதுவே இதுதான் லைனு, இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையில் வந்து நீங்கள் ஏன்னா சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன் ஐயோ அப்படி என்ன ஆச்சுன்னா, அது மாதிரி வந்து ஷூட்டிங் வந்து கமிட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போகும்போதோ ஒவ்வொரு காலகட்டங்களில் இருக்குது. இப்போ கவின் வந்து ஒரு சின்ன வயசு, அவங்களோட நெருங்கிய ஒரு குடும்ப நெருங்கிய நண்பராக நான் இருக்கிறேன் போது ஒரு காலகட்டங்களில் நான் படம் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன சின்னதாக இருந்தால் இருக்கும். அதனால் அங்கே அப்பப்போ என்னை கூப்பிட்டு நடிக்க வைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாங்க அங்கே நில்லுங்க அப்படின்னு வார். ஓகே ரைட்டு, சும்மா அங்கே பார்த்து சிரிங்க அப்படின்னு வார். அப்படியே பார்த்து சிரிப்பேன், சரி ஓகே ரைட்டு போயிட்டு வாங்கன்றவார். இல்லை எனக்கு புரியலை, எனக்கு வந்து ரொம்ப அதான் எனக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணார் நிறைய விஷயங்கள்லாம் வந்து டைரக்டர் வந்து. எனக்கு வந்து எப்பவுமே வழக்கமாக ஷூட்டிங்லலாம் வந்து நைட் 2 மணி வரைக்கும் போவோம்னு சொல்லிட்டு நமக்கு 10 மணிக்கு முடிஞ்சதுன்னா பெரிய சந்தோஷம். இது எல்லாம் நடிகர்களும் வந்து அனுபவிச்சிருப்பாங்க சந்தோஷம். யாராக இருந்தாலும் சரி 2 மணி வரைக்கணும்னு சார் உங்களுக்கு 10 மணிக்கு முடிஞ்சிச்சு, மற்றவங்களுக்கு தான் 2 மணி வரைக்கணும்னு அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஓகே கிளம்பியா ரைட் ரைட் போன்னு ஒரு மாதிரி அழுத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இல்லை இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஷூட்டிங் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா சீக்கிரம் அது வந்து சினிமா டிவி எல்லாத்துலேயும் இது ஒரு சகஜமான ஒரு விஷயம். எனக்கு வந்து இது வந்து சந்தோஷமாக இல்லை, வந்து நின்று ஒரு டைலாக்கோ அப்படி ஒன்று பேசிட்டு ஓகே முடிஞ்சிச்சு உங்களுக்குன்னு சொல்லும் போதோ எனக்கு சந்தோஷமாக இல்லை. ஏன்னா வந்து இது வந்து பழகிற போதோ கவினோ இல்லை டைரக்டர் இல்லைனோ வந்து கேமராமேன் இவரெல்லாம் வந்து ரொம்ப அதாவது ஒரு நிறைய கம்பெனிகள் நடிச்சிருக்கிறோம், டோட்டலாகவே யூனிட்டாக அந்த இது ப்ரொடக்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனூனாக இருப்பாங்க. வந்து சார் வராங்க, இத்தனை மணிக்கு வரீங்க சார், உங்களுக்கு இத்தனை மணிக்கு ஷார்ட் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற டைமிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். கம்பெனியில் வந்து எனக்கு ரொம்ப நீட்டாக அந்த கம்பெனியை வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கே மனசு வரல போடான்னு சொன்னாலும் போகிறது இல்லைன்னு. ஒரு நாள் நான் கேரவுண்டில் உட்காந்து நிறுத்துறேன், சார் வந்து முடிஞ்சிச்சுன்னா இதே இப்போ தான் கேரவுண்ட்லேயே வந்து டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறேன் முடிஞ்சிச்சு, இன்னும் நான் நடிக்கவே இல்லைடான்னு. வரும்போது டைரக்டர்கிட்ட வந்து சூப்பராக பண்ணுறீங்க அந்த சீன் ஒன்று சொன்னீங்களா நீங்கள், அப்புறம் என்ன அதோட என்ன நடிப்பு வேணும் ஒன்று சொன்னீங்கல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க போங்கன்ட்டாப்புல, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ஒன்று இதுக்குதான் கூப்பிட்டீங்க. இது இதெல்லாம் நம்ம சேர்த்து சொல்கிறது இதெல்லாம் இது அது அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. அந்த மாதிரி கேலி கிண்டல் அந்த மாதிரிலாம் கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப பயங்கர இதுவாக இருக்கும். ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது அதில் இருக்க ஆக்டிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து இந்த ட்ரெய்லர்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களுக்கு வந்து இந்த டைலாக் எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்துச்சுங்க அப்படின்னா என்ன விஷயம் கனெக்டிவாக இருந்துச்சு? இல்லை எனக்கு வந்து டைரக்டர் கூப்பிட்டு சொல்லும் போது ஒரு சின்ன சீன்னா அது வந்து கதையோட சீக்வன்ஸாக வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. நான் வந்து ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருப்பேன், பெரிய காமெடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் நிற்க வச்சுட்டு கவின் அம்மா அவங்க சிஸ்டர்லாம் காமெடி பண்ணிருப்பாங்க. எனக்கு நான் அப்படி திரும்பி பார்ப்பேன் டைரக்டரை, காமெடி நம்ம வந்துக்கிறோம் நம்ம வந்து சும்மா நின்றுக்கிறோம் சீரியஸாக அவங்க காமெடி பண்ணுங்க. ஆனால் நல்லா இருந்தது, அதாவது அதுதான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தான். நம்ம வந்தால் காமெடி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம கேரக்டரேஷன் வந்து எது வேணால் எந்த கேரக்டர் வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு ஜேபிபி வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியுது ஒரு குணச்சித்திர கேரக்டராக நம்ம பண்ணியிருக்கிறோன்னு. இப்போ அந்த படத்தெல்லாம் அவர் பார்த்து அப்படி கூப்பிடல, ஆனால் நமக்கு அப்படி ஒன்று யோசிச்சிருக்கிறாரு, இவர் காமெடியாக இதுவாக பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து செட்டில்டாக ஒரு இதுவாக வந்து ஒரு கேரக்டராக பண்ணணும்னு அவர் முன்னாடியே யோசிச்சிருக்கிறார். ஜே பேபிக்கு முன்னாடியே அவர் யோசிச்சு இந்த கேரக்டர் நமக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளும் வித்தியாசமாக நிறைய எல்லா படமும் வந்து ஜாலியாக கலாய்ச்சிட்டு போகிறோம், இல்லை அப்படியே வந்து நின்று போகிறோங்கிறது வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்னுடைய கேரக்டரோட ஃபினிஷிங் வந்து ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கதையோடு மிங்கிள் ஆகும் போதோ படமாக பார்க்குறப்போ அதனால ஜென்வனாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. ஆனால் அதனால் வந்து எனக்கு என்னென்னா நம்ம படம் ஃபுல்லாக ஜாலியாக கலாச்சாரம் வந்துங்கிறனால நம்ம ட்ரெய்லரில் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவர் டைரக்டர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னை வந்து ட்ரெய்லர்லலாம் கூட இல்லைன்னா கேட்கல, மனசார பாராட்டினார் அப்படின்னு. நம்ம எப்பவுமே நம்ம சில விஷயங்கள் நம்ம அந்த படத்தில் இருந்துருக்குறோம், அதோட கவிங்கிறது நம்ம கூட வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம அவரோட நடிக்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி சந்திச்சது அதெல்லாம் கிடையாது, நமக்கு பழக்க வழக்கங்கள்லாம் கிடையாது. அவரே நம்மளை இதில் பார்த்துருக்கலாம், நம்ம அவரு சின்ன காலங்கள்லேருந்தே படிச்சுட்டு வர்றேன். நான் மோஸ்ட்லி அது இதெல்லாம் நிறைய நான் பார்த்தது இல்லை, அந்த மாதிரி சீரியல்கள் நான் பார்த்தது இல்லை. அதனால் என்ன விஷயம்னா எனக்கு
இவர் வந்து வேற லெவல்ல இன்னைக்கு ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல வர ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு சினிமாவில் தெரிஞ்சிடும் யார் யார் எப்படி என்னங்கிறதுன்னு. அந்த விஷயங்களில் பார்க்க போகும்போதோ ரொம்ப ஒரு மாதிரி நான் ஜாலியாக ஏதாவது சாதாரண நேரத்தெல்லாம் பேசணும் போது அப்படியே உம்முனுப்பார். ஐயோ ஐயோ என்ன இப்படி இருக்கிறாரே என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு உண்டான இன்வால்மெண்ட்ல இருக்கிறார், அந்த ஃபீல்டே ஃபுல்லாக ஃபீல்டில் இருக்கிறார். ஒரு சின்ன சீனு சீக்வன்ஸ் அது என்ன இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபீல்டில் இருக்கிறாங்க நான் இது பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கரெக்டாக என்ன பண்ணுறாரு, கட் பண்ணி என்னுடைய சீன் முடிஞ்சு கேக்கெல்லாம் வெட்டி இது பண்ணும்போதெல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஆனால் சூப்பராக நெஸ்ட்டு நம்ம ஃபுல் படம் ஜாலியாக காமெடியாக பண்ணுவோன்னா அப்படின்னு சொல்லி எனர்ஜியாக ஒன்று பேசினார். அப்போதான் வந்து அப்போதான் தெரிஞ்சுது நமக்கு சில விஷயங்கள் வந்து உடனே நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிரும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில். சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கினேன், நான் எதுவுமே உம்முனா முடிஞ்ச மாதிரி இருக்கா போல சிரிக்க பண்ணுறா போல நானே நினச்சிருக்க மாட்டேன். கரெக்டாக நம்மளுடைய இதில் அப்போ தெரிஞ்சுது எனக்கு இது போதுமே சினிமாவில், இதை விட இன்னும் உங்களுக்கு வந்து சின்சியரிட்டி வேணும். அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருந்தாலே பெரிய உயரத்தெல்லாம் தொடுவார். பொதுவாகவே காமெடி பண்ணுற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குணச்சித்திர இதில் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மாமன்னன் படத்தில் வடிவேலு சார் செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த வகையில் ஜேவிஎபி படம் பார்த்தோம், உண்மையிலே இது வந்து மாறன் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அது எப்படி நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக? இல்லை இப்போது எல்லாமே ஒரு பெரிய வந்து இது அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்களாம் ஆழ் மனசில் வந்து ஒரு சோகம் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு வந்து நகைச்சுவையாக மாறும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு, பேர் தெரியாதனால சமாளித்தாங்க. ஆனால் அந்த அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்மளும் ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். எல்லாருமே என்னென்னா இந்த படங்களை பார்த்து ஜேபிபியை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிற விஷயங்கள்னால் நான் நிறைய கிண்டல் பண்ணுவேன், இது படம் அல்ல பாடம், அது எதுக்கு படம் எடுக்கணும், அந்த பாடத்தையே போய் எங்கேயாவது போய் ஃபஸ்ட்டு போயிடலாமே, படம்னு வந்துட்டால் படம் தானே அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நான் என்ன உணர்வுபூர்வமாக நான் அனுபவிச்சது இந்த ஜேபிபிங்கிற படத்தில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களாம் இருக்கட்டும், இல்லை வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறவங்களாம் எல்லார் வீட்லேயும் ஒரு ஜேபிபி எங் செந்திலுங்கிற ஒரு கேரக்டர் எல்லாருமே அதை தாண்டி வந்திருக்கும் போதும் மிக அளவில் வந்து அவங்கள பாதிப்பு ஏற்படுத்துது. பாதிப்பு ஏற்பட்டு இமிடியேட்டாக பேசாத அம்மா கிட்டே பேசுறது, பேசாத அண்ணங்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் ஒரு படம் எந்த அளவுக்கு போய் ஒரு இது ரீச் ஆகிருக்குது, ஒரு 2-2.5 மணி நேரம் ஜாலியாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக அனுப்புகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை இல்லை, குடும்பமே உறவுகள்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஈகோ பிரச்சனையாக மாறி அது ஒரு 40 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாமலாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சாதாரண சப்ப மேட்டராக இருந்திருக்கும் அன்றைக்கி அது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அது வேறு வேறு அவங்க பிள்ளைங்கள்லாம் பிறந்து அவங்களே அதே மைண்ட் செட்டில் வளர்த்து அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது அவங்க வேணாம் இவங்க வேணாம் அவன் விரோதி அவன் அப்படி நம்மளை முதுகில் குத்திட்டான் நம்ம அவன் பண்ண துரோகத்தில் நம்ம அன்றைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமோ ஒன்றுமே இருக்காது. ஏன் வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் கொஞ்சம் வைக்கலன்னு கேட்டிருப்பான், அதுக்கு போயிட்டு முருங்கை மரத்தையே வெட்டி அந்த இடத்துலேயே வந்து வேறு மாதிரி வாசக்காலெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி அவன் காலை வெட்டி அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை சின்ன இதுவாக தான் இருக்கும். கேட்ட கடைசியில் முருங்கைக்கீரை வேண்டாம் முருங்கைக்கீரை வைக்கிறது கடை அப்படின்னு அதனால் வந்து அந்த மாதிரி சின்ன இதுவாக இருக்கும். அது பரம்பரையாக அது தன்னுடைய வாரிசுகளை அதே மாதிரி உருவாக்கி ஒரு பகையாகவே இருந்த குடும்பங்கள்லாம் உண்டு. நம்மளும் நடுத்தர குடும்பத்தில் நிறைய சந்திச்சு வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து. அதனுடைய பாதிப்பெல்லாம் வந்து நமக்கு உள்வாங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். பக்கத்து வீட்டில் இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் எல்லார் வீட்லேயும் அந்த பாதிப்புகளை வந்து உள்வாங்கி நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம காமெடியாக ஒரு விஷயங்கிறது வந்து ஏதாவது ஒன்று பேசுனா நம்ம ஒரு காமெடி லுக்கு கொண்டு பார்த்தியா ஓ அப்படி போகிறேன் நீ டே டே உன்னை பற்றி அடி அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு சாதாரணமாக அடி உம்முனா உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் போயின்னு இருப்போம். பல நாளாக பட்டினியாக நடிச்சிருக்கிறோம். அங்கே சாப்பாடு இருக்கும் நமக்கு செட் ஆகாது பிடிக்காது அந்த கடுப்புலேயே கொஞ்சம் நாள் இருந்தேன். அது ஒரு லைவாக நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்ட்டாங்க. ரைட்டு இந்த கடுகு எண்ணெயிலாம் இருக்கும் சாப்பாடு அதெல்லாம் உண்மை தான். பிரியாணி பிரித்தா உள்ள பேர் உருளைக்கிழங்கு இருக்கும் ஆனால் பயிலா அதெல்லாம் அந்த ஆமாம் ஆலு பிரியாணி அண்டா பிரியாணி நீங்கள் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு அளவு இருக்குது ஃபுட்டுங்கலாம் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி மிளகா கீரி உள்ளே வச்சுருப்பானுங்க. சரி மிளகா தள்ளிட்டு பஜ்ஜியாக சாப்பிட்லான்னா நம்ம கடுகு எண்ணில் இருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கே வராது. அவுச்ச முட்டி எடுத்து அந்த பாதியை பொழந்து உள்ளே உப்பு போட்டு கொடுப்பானுங்க. என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும், ட்ரெயினில் கீழே இறங்கி எங்கே இறங்கினாலும் என் ஆந்திரா தாண்டி ஒரிசாலாம் போயின்னு இருக்கோம் ட்ரெயினில். நீ இங்கே வாங்கி வெளில போய் எது வாங்கினாலும் பிஸ்கட்டு தான் காமனான ஒரு பிஸ்கட்டு தான் இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலுங்கிறது வந்து ஒரு
கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் அந்த வந்து பாட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபுல்லாக அந்த நாட் அங்கே அங்கே ஃபுல்லாக எங்கே வாங்கினாலும் அந்த தண்ணி தான் எடுத்து ஒரு கலரே ஒரு மாதிரி இருக்கு, எடுத்து குடித்தோம்னா கசக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இந்த பிஸ்லரி வாட்டரே குடித்து பழகிட்டோம். அங்கே இல்லைன்னா அங்கே இந்த தண்ணியை தான் எடுத்து நம்ம குடிக்க வேண்டியதாக இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பேக் பண்ணி கொடுக்குறது, பேக் பண்ணி கொடுக்குறது எல்லா கடையிலும் இந்த தண்ணி தான் இருக்குது. 18 நாட்கள் அந்த தண்ணியை குடிச்சு தான் நாங்கள் உயிர் வாழ்ந்தோம். வேர்ல்ட் கிரீஸ் மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போயிடுச்சு, அதனால் இந்த தண்ணியை தான் எடுத்து நாங்கள் குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் படங்களில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நடிக்கிறத விட இந்த கஷ்டங்களோடு நடிக்கிறது பாருங்கள், அது பெரிய கஷ்டம் அனுபவத்தோடு சேர்ந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நமக்கு படமாக பார்க்கும் போதெல்லாம் இன்றைக்கி வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, உங்களுடைய காமெடி செக்ஷனில் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் நீங்களே வந்து டெவலப் பண்ணிப்பீங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஷனுக்குள்ளே நடக்கும்? ஆக்சுவலாக ரொம்ப ரியலாக இருக்குன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒன்று பேசுகிறோம் கொள்கிறோம் இல்லையா, அதையே வந்து நம்ம கேமரா முன்னாடி பேசிட்டோம்னா அது ரியலாக இருக்குதுன்றாங்க. நம்ம வந்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணணும்னு, ஆனால் அந்த டைமில் கையில் காசும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கே என்னடா பண்ண போகிறோம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதையும் தாண்டி முயற்சி அப்படின்றத எப்படி நீங்கள் எடுத்தீங்க? இல்லை இப்போ இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உலகமே வந்து இந்த கொரோனா டைமில் வந்து உலகமே இயங்குமா என்னங்கிறது தெரியாமல் இருந்தாங்க. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 5 நாளில் சரியாயிடும் இந்த பிரச்சனை, 10 நாளில் சரியாயிடும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருத்தாது. ஆனால் இது ஒரு 2 வருஷம் இழுக்குங்கிறது வாழ்க்கையில் எல்லாருடைய ஆயுஷ்லையும் ஒரு 2 வருஷம் வீணாக போயிடுச்சு, பூமி சுத்தமாயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் வந்து மனுஷனுடைய அன்றாட லைஃபுங்கள்லாம் இருக்காங்களே, தினமும் வந்து கூலி வேலை செஞ்சு பழைக்கிறவங்க அவங்களாம் வந்து ஒரு குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறான், யாருமே நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கொடுமையான ஒரு 2 வருஷத்தில் வந்து சினிமாங்கிறது இல்லை, வாழ்க்கையே எப்படி இயங்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நம்மளாம் பார்த்தீங்கன்னா முடி வெட்டி டை அடிக்காமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த ஒயிட்டு தாடி கீடு எல்லாம் வச்சுக்கின்னு அப்படி போஸ் குத்துணும். ரெண்டாவது உலகம் எப்படி இயங்குங்கிறது தெரியலையே, நம்ம வாழ்க்கையை எப்படி ரன் பண்ண போகிறோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் சினிமாவெல்லாம் வந்துங்கிறது நமக்கு இது தொழில் தானே, நமக்கு அது எப்படி இயங்குது இல்லைங்கிறது அது நம்மளுடைய சொந்த விஷயங்கள். அது மற்ற எல்லாருடைய கவலைகளுங்கிறது அதான் சொல்கிறேன். இந்த 18 நாள் வந்து 2 வருஷத்து தண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தேன் வெஸ்ட் பெங்காலில் அப்படிங்கிறது. அதெல்லாம் உலகம்லாம் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கை ரிக்ஷா மனிதர்கள் வந்து கையில் எந்த நவீனம் இருக்குது, ட்ரெஸ்ஸு நவீனம் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே வந்து நம்ம நாட்டை விட வந்து ரொம்ப பயங்கரமாக பின்தங்கி இருக்காங்க. எந்த ஒழுங்குநிலையும் எதுவுமே கிடையாது, எல்லாமே ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக மனிதர்களாக ஒன்று ஒரு நெருக்கடியாக ஒரு இதுவாக ஒரு ஆரன் சவுண்டு அது இதெல்லாம் பயங்கர இதுவாக இருந்தது. கை ரிக்ஷாங்கிறதே வந்து இன்னும் இருக்குது, அங்கே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. மண் கோழையில் தான் வந்து டீ கொடுக்குறாங்க, அது வந்து நம்ம நாகரிகம் சரி பரவாயில்ல இயற்கை அப்படின்லாம் போகிறாங்கலாம் கிடையாது. எல்லாருமே சோசியலிசமாக வந்து அதை கிளாஸில் குடிக்கூடாதுங்கிற கான்செப்டில் அந்த மண் கோழையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அரசியல்லாம் நிறைய இருக்குது உள்ள நம்ம நாடு திருந்தி இருக்காங்க நிறைய. அது மிகப்பெரிய இது, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு டிராவல் பண்ணிட்டு வரோம், நம்ம 1000 கிலோமீட்டர் தாண்டி இப்படி வந்தோம்னா நம்ம எவ்வளோ சேஞ்சுகள் தெரியுது. இங்கேருந்து போய் போகிற ட்ரெயின்கள்லேருந்து பாருங்க, அந்த ட்ரெயினுங்களே வந்து அந்த மாதிரி இருக்குது. பக்கத்து ட்ரெயின் எங்கள் ட்ரெயின்லேருந்து பக்கத்து ட்ரெயின் நான் வந்து பீடி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும், அது இறங்கி வந்து அந்த பீடி கட்டை வச்சுருந்தேன். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஒரு லோக்கலாக போகிற ட்ரெயின் பாக்குக்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு போலீஸ் மப்டியில் வந்து என்னை புஷ்டாங்க. பீடி இருக்கிறது விட்டா ஒரு அடியை நம்மளை பலாருன்னு விட்டு அந்த லோக்கல் கக்கூஸில் உச்சி தள்ளி விட்டான். நம்ம சொல்கிற பாச புரியாது, ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்துட்டு டைரக்டர்கிட்டலாம் அப்படியே ஓட நிற்கிறாங்க, வெறும் 200 ரூபாய் ஃபைன் தான். ஆடா பாவீங்களான்னு டைரக்டர் வச்சுன்னு இருந்தார், வந்து இது பண்ணி பண்ணார். அதெல்லாம் நிறைய முதலே காசை கொடுத்துருப்பாடா, இல்லை அது இதுவுக்க நம்ம சீக்வன்ஸிங்காக அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை நம்ம இந்த பர்மிஷன் வாங்கி இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், அது அந்த லோக்கல் ட்ரெயின்லேருந்து வரோம், இறங்கி நிற்கும் போதும் நம்ம அப்படி நடந்து வருவோம் அப்படின்னா ஒன்று இது இருக்குது இல்லையா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க, ஸோ இன்னும் நிறைய படங்கள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமா, தேங்க்யூ. நமக்கு ஷூட்டிங் நேரத்தில் வந்து வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க, நம்ம சரியாக வந்து இது பண்ண முடியல. மறுபடியும் நான் ஒரு குமுத நேயருக்கு வந்து நம்ம விரிவான ஒரு இன்டர்வியூவாக நான் ஒன்று தரேன். இவ்வளோ நேரம் வந்து என்னையும் மதித்து வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோம். குமுத நேயருக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கேன். இன்டர்வியூ கொடுத்து நன்றி வந்து பிஸி சரியில்ல. தேங்க்யூ, தேங்க்யூ. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் அட்மணப்பாக்கம். For booking, contact 9564-012345. அவனி சினிமாட்ஸ் பென்ச் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது.